அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தின அவருடைய தாழ்மை எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானதுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் நம்மை மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறது. இப்பொழுதும் நாம் இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தின பகுதியை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். பிதா தன்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த திட்டத்தில், அவருடைய சித்தத்தில் அவர் எப்படி பரிபூர்ணமாய் தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உயர்வு வேண்டுமானால் அதற்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது அவசியமாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஏன் குமாரனாகிய கிறிஸ்துவை உயர்த்தினார்? தனக்கு பிள்ளையாய் பிறந்ததினால் அல்ல, தனக்கு பிள்ளையாய் பிறந்ததினால் மட்டுமல்ல, அவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினபடியினால் அவருடைய நோக்கத்தை பூமியிலே அவர் செயல்படுத்தினபடியினால், தம்மைத்தாமே தாழ்த்தினபடியினால் பிதா பார்க்கிறாரு, என் குமாரன் எனக்காக நான் அனுப்பின நோக்கத்துக்காக தம்மை முற்றிலும் அர்ப்பணித்தபடியினால் நான் உயர்த்துவேன் என்று அவரும் வைராக்கியம் கொள்ளுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்கு அவ்வளவு நெருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், அவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தம் செய்வதுதான் அவருடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் உடைய குமாரன் எப்படி தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது 9வது வசனத்திலிருந்து பிதா தன் குமாரனை எப்படி மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கலாமா? உங்களுக்கு நீங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி அடிபணிந்து கீழ்ப்படிந்து உங்களை நீங்களே அடக்கி உங்களுடைய லாப நஷ்ட கணக்குகளை போடாமல் தேவன் சொல்லுகிற ஸ்தானத்திலும், தேவன் கொடுத்த குடும்பத்திலும், வேலையிலும், தேவன் அழைத்த ஊழியத்திலும் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? குமாரனை ஒரு முன்னுதாரணமாக வைத்து இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குது? சத்தம் அவர் அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க பிரயாசத்துக்கு ஏற்ற ஒரு பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாக வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, Therefore God exalted him to the highest place. Therefore God exalted him to the highest place. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கீழ்ப்படுகிற தம்முடைய தாசனுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். உங்க வாழ்க்கையிலையும் தீர்க்க தரிசனமாக நான் சொல்றேன், எல்லா ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பல நியாயப்பிரமாணங்களையும் நியமனங்களையும் கொடுத்து அவங்களை ஸ்ட்ரிக்டாக வச்சிருந்தார், அவங்களை கீழ்ப்படிய சொன்னார். அதனுடைய பலன் என்ன? சும்மா ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சட்டத்திட்டங்களை போடுறாரா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு
வழங்கப்பட்ட எல்லா நோபல் பரிசுகளிலும் அதிகமான நோபல் பரிசுகளை பெற்றது யூதர்கள். அவருடைய கண்டுபிடிப்புகளுக்காக, ஆட்சி திறனுக்காக பல விதத்திலே அவர்கள் இன்றைக்கு நோபல் பரிசுகளை அவர்கள் அதிகமாக பெற்றிருக்கிறவர்கள் யூதர்கள். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களுடைய அந்த ஃபவுண்டர்ஸ் யூதர்கள். அமெரிக்காவில் இருக்கிற பெரிய கம்பெனியுடைய அந்த முதலாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள். ஏன் அவர்களுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிஎன்ஹெச் என்று சொல்லப்படுகிற எலக்ட்ரானிக் ஸ்டோர், அங்கே கேமரா, இந்த மீடியா சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்கும். வேறு எந்த இடத்துலையும் உலகத்துலேயும் கிடைக்காத சீப்பான ரேட்டுக்கு அங்கே கிடைக்கும். நம்ம ஊர் சரவணா ஸ்டோர்ஸ்குள்ளே ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே எப்படி கூட்டம் இருக்குமோ அது மாதிரி அந்த கடையில் எந்த நேரமும் கூட்டம், உலகம் முழுதும் இருந்து வந்து அங்கே வாங்குகிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மாலை நான் அங்கே அந்த கடையில் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி வாங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்து, நம்ம பொதுவாக நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம், வாங்க மாட்டோம், பார்த்துக்கிட்டே இருப்போம், வேலை விசாரிச்சுக்கிட்டே இருப்போம், இதை விட சீப்பாக கிடைக்குமா சார், ஏதாவது டிஸ்கவுண்ட் போயின்னு இருக்குதா சார், இது வாங்கினா அது கொடுப்பீங்களா, இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதே மாதிரி நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 5 மணிக்கு முடிக்க போகிறோம், சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடியன்னு சொல்லிட்டேன். நம்ம ஊரில் வந்து இது மாதிரி தான் சொல்லுவாங்க, கடைசியில் நம்ம போனால் எல்லாம் நடக்கும்னு சொல்லி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். கடைசியில் பார்த்தா கரெக்டாக அந்த 5 மணி டைம் வந்துச்சு. 5 மணி டைம் வந்த உடனே அந்த எல்லாம் அந்த கடையில் வேலை செய்கிற அவ்வளோ பேரும் டக 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 டகன்னு ஷட்டரை போட்டாங்க, கடகடகன்னு பொருட்களை எடுத்து உள்ளே வச்சாங்க. நான் சொல்கிறேன்ப்பா, இவ்வளோ நேரம் நான் பேரம் பேசிகிட்டு இருந்தேன், அந்த பொருளை வாங்க போகிறேன், உங்கள் கடைக்கு தானே போய் ஆசீர்வாதம். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு ஷபாத் ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ப்ரே பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, இதுக்கு மேலே எங்களுக்கு வியாபாரமே வேண்டாம், நீங்கள் போயிட்டு நீங்கள் சண்டேயில் மண்டே வந்து பாருங்கன்றான். எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா அது, அவ்வளோ பேரையும் துரத்துனாங்க, ஸ்டோரில் இருக்கிற அவ்வளோ பேரையும் மூடியாச்சு, ஸ்டோர் மூடியாச்சு, பில்லிங் போட்டவங்க மட்டும் உள்ளே இருங்க, மற்றவங்களாம் வெளியே கிளம்புங்கன்றான். பொருளுக்கு பில்லிங் போட்டு டெலிவரி எடுக்கிறவங்க மட்டும் இருங்க, மற்றவங்கள்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட கெஞ்சி, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், வழக்கம் போல் நம்ம இந்தியா பாட்டு பாடுவோம்ல, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் எடுத்துக்கிறேன், அவர்கிட்ட சொல்லி இந்த பல்லி மூட்டாய் வாங்குறது மாதிரி சின்னதாக ஒன்று பில்லிங் போட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். அப்போது நான் கண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உபாகமம் 28 முதலாம் வசனத்தில், நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், பிதா ஏன் குமாரனுக்கு அவ்வளோ பெரிய பேரை கொடுத்தாருனா, யாருமே கீழ்ப்படியாத அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனால யாருமே எட்டாத உயரத்தில் பிதா குமாரனை உயர்த்தி வைத்தார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாமா? ஏசாயா 52:13 நீங்கள் பார்க்கிறீர்களா? இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். பிதா தன் குமாரனை குறித்து கொடுக்கிற இந்த சாட்சியை பாருங்கள், என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஞானமாய் நடந்தால் ஆண்டவர் உங்களை உயர்த்தி மேன்மையும் மகா உன்னதமுமாய் வைப்பார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கணம், நான் பல தேசங்களுக்கு போய் அநேகரை சந்தித்து வருகிறது உண்டு. அப்படி நான் போகும்போது எளிமையான குடும்பத்திலிருந்து வந்த சில தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து
அவர்களை தேசங்களில் உயர்த்தி வைத்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதிகமாக கூட அவங்க படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆங்கில புலமை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் தாயை கனப்படுத்தி அப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினவர்களை ஆண்டவர் மிக ஆசீர்வாதமாய் பெரிய வீடுகளை தந்து, வாகனங்களை தந்து, பிள்ளைகளை தந்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதே சமயத்தில் எல்லா ஞானமும் இருந்து தன் பெற்றோர்களை அவமானப்படுத்தி வேறொரு பிள்ளையோட ஒரு திருமணத்தை செய்து குடும்பத்திலே பெரிய அவமானங்களை ஏற்படுத்தி விட்டு வந்தவர்கள், அவர்கள் ஆரம்பத்தில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வியாதி, அகால மரணங்கள், இப்படி பல காரியங்கள் அவருடைய குடும்பத்திலே சாபத்தீடாக இருக்கிறதை நான் பார்க்க முடிந்தது. ஒரு குடும்பத்துக்காக என்னை ஜெபிக்க சொன்னார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அலர்ஜி. அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், அவருடைய பெற்றோர் இவர்கள் மேல் மிகுந்த வேதனையில் இருக்கிறார். அவளை ஒரு தனி அறைக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு நான் சொன்னேன், உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள், ஆண்டவர் இந்த காரியத்தை குணமாக்குவார், அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை. அப்பொழுது அவர்கள் கண்ணீரோடு சொன்னாங்க, ஆமா, எங்களுடைய திருமணத்தில் பெற்றோருக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் இந்த திருமணத்தை செய்து கொண்டோம். அப்பொழுது அவர்களுக்கு நான் அந்த அறிவுரையை சொன்னபோது அவர்கள் மனம் திருந்தி அல்லது மனம் வருந்தி தங்கள் பெற்றோர்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி அவர்கள் ஒப்புரவானார்கள் என்று கேள்விப்பட்டேன். அடுத்த வருஷம் நான் போகும்போது அவங்க சொன்னாங்க, இப்போ எந்த அலர்ஜியும் கிடையாது, பரிபூர்ணமாக என் பிள்ளையை கர்த்தர் சுகமாக்கிவிட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஏசாயா 53:12 வாசிப்போம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். கவனியுங்கள், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டாராம். He poured his soul into death, so much so that he was counted to be one among the அக்கிரமக்காரர்கள் ஒருவராக, கிரிமினலாக அவரை பார்த்தார்கள். ஏன்? கீழ்ப்படிந்ததுனால. பிலாத்துக்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து பேசியிருக்கலாம் இல்லை, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை, ஏன் அவர் சொல்லவில்லை? ஏன் அடிக்கப்படும் ஆட்டை போல மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஆட்டை போல ஏன் ஆண்டவர் அமைதியில் இருந்தார்? ஏன்னா அவர் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். தன்னை நோக்கி இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது என்று சொன்ன பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். பாடுகளையும் கீழ்ப்படிதனால் வருகிற போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து, அவமானங்களை சந்திக்கிறதுக்கு தவறான எண்ணங்கள் அவர் மேல் வருவதற்கு ஆயத்தமாக இருந்தார். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சில வேளைகளிலே நீங்கள் when you do the right things and you get the wrong results, don't be ashamed about it. Because when right people do the right things and get wrong effect on them, God is going to look at it as ஒரு கீழ்ப்படிதல. He is going to count it as good for you and he is going to give you a great big ஒரு புஷ் கொடுக்க போகிறாரு, ஒரு உயர்வை கொடுக்க போகிறாரு, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத கதசிகளும் தரப்போகிறார். நானாக இருந்தால் சத்தமாக ஒரு அலுவலியாக சொல்லியிருப்பேன். பாருங்க, ஆண்டவர் இயேசு அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டதுனால, அநேகருடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால, அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, பலவான்களை அவருக்கு அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். வாவ், He will divide the spoils with the strong. பலவான்களை, பூமியில் உள்ள பெரிய பெரிய பலவான்களை எல்லாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக அவர் மாற்றிக்கொள்ள போகிறார். காரணம் என்ன? அவருடைய கீழ்ப்படிதல். அன்பானதனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 53 அதிகாரத்தில் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார்,
மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் எல்லாம் எழுதியிருக்குது. ஏன் இதையெல்லாம் அவர் சைலண்டாக சகித்தார்? ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு நாள் கர்த்தர் பலவான்களை தருவார், பூமியில் உள்ள ஜாதிகளை எல்லாம் தமக்கு கொள்ளை பொருளாக தருவார், ரட்சிக்கும்படி ஏராளமான ஜனங்களை தரப்போகிறார். அதுக்காக அவர் அமைதியாக இருந்தார். இன்னைக்கு கூட நீங்கள் உபத்திரவத்தில் மௌனமாக இருப்பது தோல்வி அல்ல, அது சைலண்டான ஒரு வெற்றிக்கு அடையாளம். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுவீங்க. அல்லேலூயா, இது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லையே, அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, நான் இப்படி எல்லாராலும் ஒதுக்கப்படுறேனே, எனக்காக ஆண்டவர் என்ன தருவார்? அமைதலா பாடுகளை சகிச்சு அமைதலா கீழ்ப்படிந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நின்றதுனால கர்த்தர் உங்களுக்கு பலவான்களை கொள்ளை பொருளாக பங்கிட கொடுப்பார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்க பெயரை ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துவார். அன்பானதேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அண்ணன் சாம் ஜபுதுரை அவர்களோடு கூட 7 வருடங்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்போ எனக்கு சீடி போடணும்னு ரொம்ப ஆசை. அப்போ சீடி போடணும்னு நினைக்கும் போது எனக்கு பாட்டு திறமை இருந்துச்சு, அதற்காக நல்ல நண்பர்கள் இருந்தாங்க, இசையமைக்கிறதுக்கு எல்லாம் இருந்தும் சீடி நான் போடவில்லை. ஏன்? என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் கீழே நான் வேலை செய்யும் போது அவருக்கு சீடி போடுறதுக்காக ஆண்டவர் என்னை நியமித்திருக்கிறார். ஆகவே என்னுடைய முழு பலனிய எனர்ஜியும் அன்றன்றுள்ள ஊழியத்திற்காக செலவழிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், உனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ உன்னுடைய சீடி நீ போடுவ, உலகமெல்லாம் பிரசித்திப்படும்படி கர்த்தர் அதை உயர்த்துவார். ஏன்? எனக்கு தாழ்ந்து இருந்தும் வரம் இருந்தும் நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்ததுனாலே ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது அவருடைய வாயின் வார்த்தையின்படியே கரெக்டாக 2006 பிப்ரவரி மாதம் நான் ஆலயத்தை ஆரம்பிக்கிறேன். மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நன்றி முதலாம் பாகம் வெளியிடப்படுகிறது. ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள உலகமெல்லாம் போய் அநேக சபைகள் அந்த பாடல்களை பாட ஆரம்பித்து விட்டார்கள். கீழ்ப்படிதல் நிமித்தமாக கர்த்தர் கொடுக்கிற உயர்வை பார்த்தீர்களா? என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை மட்டும்தான் அந்த முதல் ஆராதனைக்கு பிப்ரவரி 2006 19 என் ஆவிக்குரிய தகப்பனை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தேன், வேற யாரும் இன்வைட் பண்ணல. அவர் மட்டும் வந்து என்னுடைய ஊழியத்தை பிரதிஷ்ட பண்ணி ஆரம்பித்து வைத்தார். ஆசீர்வாதமாக கர்த்தர் இன்றைய வரைக்கும் வைத்திருக்கிறார். எதற்காக இந்த உயர்வு? ஏனென்றால் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தபடினால், அவர் என்னை ஆசீர்வதித்தபடினாலே. இன்றைக்கி அநேகம் பேருக்கு அது புரியறதில்லை. அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், என்னுடைய தகப்பனுடைய தாய் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினாலே கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்களுக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் வெக்கப்பட விட மாட்டார். ரொம்ப அறிவும் ரொம்ப மூளையும் அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படைஞ்சிருந்தீங்கன்னா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கர்த்தர் தருவார், எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு யாரும் தூக்கி விடுறதுக்கு இல்லையே, கர்த்தரே தூக்கி விடுவார். ஒரு டைம் வந்துச்சுன்னா ஆண்டவரே உங்களை தூக்கி விட்டுறார். அதுக்கு பிறகு நீங்கள் தான் வந்துட்டு கெஞ்சுவீங்க, ஆண்டவரே ரொம்ப தூக்கிட்டீங்க, ஆண்டவரே எனக்கு எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஊழியம் தர மாட்டீங்களா, எனக்கு ஒரு பிரசங்கம் கிடைக்காதா, நான் எங்கேயாவது யாராவது என்னை கூப்பிட மாட்டாங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இப்போ நீ வந்து ஃபுல்லாக விதைக்கிற நேரம், ஒழுங்காக பைபிளை வாசித்து நிறையா கற்றுக்கொள், ஒரு நேரம் வரும், அப்போ கற்றுக்கிறதுக்கு டைம் இருக்காது, கொடுக்கறதுக்கு தான் நிறையா டைம் இருக்கும். ஆகவே இப்போ நீ அமைதியாக உட்காந்து இந்த கேட்டர்பில்லர் மாதிரி ஏழை மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இரு, ஒரு நாள் பட்டாம்பூச்சியாக உன்னை மாற்றுவேன்னு சொன்னார். அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை தருகிறார். பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இயேசு இருந்ததுனாலே பிலிப்பியர் 2:9 சொல்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போஸ்தலர் 2:1
33 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு யா எந்த கரத்தினாலே உயர்த்தப்பட்டு தேவனுடைய வலது கரத்தினாலே தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார் அவர் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுடைய வலது கரத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா எபேசியர் 1 அதிகாரத்தில் 20-21 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு கீழே தான் எல்லான்னு சொல்லி அவரை எப்படி உயர்த்தி வச்சாராம் வாசிங்க எல்லா துரைத்தனத்துக்கும் துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஏசாமிக்கு பிறகு எத்தனை யுக யுக காலம் வந்தாலும் அதுல பேர் வாங்குறாங்கல்ல அவங்க பேர் கூட ஏசாமி பேருக்கு கீழே தான் இருக்குமா ஒரு பேராசிரியர் வேதாகம பேராசிரியர் எனக்கு சொல்கிறார் பைபிள்ல 2900க்கும் மேலான நாமங்கள் இருக்கிறதா ஆனா அந்த எல்லா நாமங்களும் தனித்து நிற்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் ஆமென் வல்லமையுள்ள நாமம் மகத்துவமான நாமம் அந்த நாமத்தை பிதாவே உயர்த்தி வைக்கிறார் சொல்லுங்க அல்லேலூயா அதனால்தான் பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து பிலிப்பியருக்கு புரிய வைக்கிறார் சரி அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி என்ன மாதிரி ஒரு ஸ்தானத்தை அவர் கொடுக்கிறாரு 10 வசனத்தை வாசிங்க இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் மூணு காரியத்தை சொல்றாரு பாருங்க 3 types of people 1 வானோர் தேவதூதர்கள் பூதலத்தோர் people who are living பூமியின் கீழானோர் யார் தெரியுமா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்கல்ல அவங்களுக்கு கூட எல்லாருடைய முழங்கால்களும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்கு முன்பாக முடங்க வேண்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றாமா இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்சிருக்கிறார் சங்கீதம் 95:6-8 வாசி நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடுவோம் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க அவருடைய நாமத்துக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவரே நம்மை உண்டாக்கினார் அவர் நம்முடைய தேவன் சங்கீதக்காரன் யாரை குறிச்சு சொல்றாரு ஒரு நாமத்துக்கு முன்னாடி முழங்கால் படியிட சொல்றாரு யாரு அவர் யாராம் அவர் மெய்ப்பரா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் அல்லேலூயா அவர் யாருங்க அவர் மெய்ப்பர் அந்த மெய்ப்பருக்கு முன்னாடி நம்ம முழங்கால் படியிடலாம்னு சொல்றார் யார் அந்த மெய்ப்பர் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னது யாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ அவர் தானே மெய்ப்பன் அவரை பத்தி தானே இங்க ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்குது ஏசாயா 45:23 வசனத்தை வாசித்து பாருங்க முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை என்கிறார் கைகளவே தலையிலுயா சொல்லலாமா முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் வாவ் God has
made a claim, God has made a declaration. அவர் சொல்லிட்டார், நான் இட்டு சொல்கிறேன், எனக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும், நாவும் அறிக்கை செய்யும். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு சாமிக்கு கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலிருந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறார், எல்லா நாவும் அறிக்கை செய்ய, எல்லா முழங்கால்களும் முடங்க. ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 14:11 வாசித்து பாருங்கள். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இது ரெஃபர் பண்றார் பாருங்க, இந்த ஏசாயா 44 இந்த நம்ம வாஸ்தவம்ல இப்போ அதை ரெஃபர் பண்ணி பவுல் வந்து இந்த ரோமாபுரியில் இருக்கிற இந்த ரோமர்களுக்கு சொல்லி சொல்றாரு, இந்த மாதிரி அவர் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்ல, கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, நம்ம வந்து ஏசப்பா குரோதமா எப்படி செய்யலாம், அந்த நாமத்துக்கு நம்ம பயப்பட வேண்டாமா? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா நாவுகளும் இயேசுவே ராஜா, இயேசுவே கர்த்தர்னு அறிக்கை செய்யும். இவ்வளவுதான் ஆமேன்னு சொல்லுவீங்களா? இந்தியாவில் இருக்கிற எல்லாருடைய முழங்கால்களும் முடங்க போகிறது. கொரோனாவுடைய முழங்கால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும். அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவருடைய நாமத்தில் எல்லா முழங்கும், வானம் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு என்ன பண்ணார் பிதா அவருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, ஒரு பேர் கொடுத்தா அந்த பேருக்கு எல்லாம் பயப்படணும். இப்போ ஒரு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல எல்லாருக்கும் பயப்படணும்னா அந்த கலெக்டர்ன்ற அந்த பேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலெக்டர்ன்ற ஸ்தானத்துல யார் வந்து உட்கார்றாங்களோ அந்த பொசிஷனுக்கு தாங்க பவர் இருக்குது. நீங்க வெறும் ஐஏஎஸ் படிச்சதுனால இல்ல, உங்களை என்னைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு உட்கார வைக்கிறாங்களோ அந்த பொசிஷனுக்கு தான் பவர் இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், பொசிஷனுக்கு தான் பவர் இருக்குது. அந்த பொசிஷன்ல வந்து யார் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு தான் பவர் இருக்கு. உங்களையும் கர்த்தர் பொசிஷன் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க பொசிஷனுக்கு வரும்போது பவரையும் அத்தாரிட்டியும் கொடுத்துருவார். அத்தாரிட்டி கம்ஸ் ஒன்லி வென் யூ கம் டு த பொசிஷன். பவர் கம்ஸ் டு என்கரேஜ்மெண்ட், பட் அத்தாரிட்டி கம்ஸ் ஒன்லி வென் யூ கம் அண்ட் சிட் இன் த பொசிஷன். உங்களை பொசிஷன் பண்ணிக்கோங்க, கீழ்படிந்து கர்த்தர் சித்தத்தை செஞ்சீங்கன்னா உங்களை கர்த்தர் பொசிஷன் பண்ணி எல்லாருக்கும் மேலாக மேன்மையாக உங்களை வைக்க போறார். இயேசுசாமியை ஒரு எக்ஸாம்பிளா பாருங்களேன், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை. மத்தேயு 28:18 சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்ததுனால அவர் இப்போ தைரியமாக அறிக்கை பண்ணி சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 28:18 இயேசு சாமி அவர்களை பார்த்து சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு, சிலுவைக்கு போய் மரணத்தை அவதரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு எடுத்து கொள்ளப்படும் போது அவர் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் அவர் தைரியமா சொன்னார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன், என் நாமத்தில் நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை பிதா என்ன பண்ணுவாரு, அவர் உங்களுக்கு தருவாருன்னு சொல்லி தெள்ள தெளிவா இயேசு சாமி அவருடைய நாமத்தினுடைய மகத்துவத்தை யோவான் 14 புட்டு புட்டு வச்சிருக்காரு. யோவான் 14:12 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றதை நீங்க 12 வாசிக்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் செய்வான். வாவ். அப்புறம் நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ
குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். எப்படி கேட்டா? என் நாமத்தினாலே எதை அப்படினா பிதா வந்து எவ்வளவு ஒரு ஸ்தானத்துல வச்சிருப்பார்ல. கிறிஸ்து வந்து இன்னைக்கு எப்படிப்பட்ட பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கார்னா வந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதுனால பிதா அவரை கூப்பிட்டு வலது பாரசத்து உட்கார வச்சிருக்கிறார். நீங்க எதை அவர் பேரை சொல்லி கேட்டாலும் கொடுத்துருவார். இவரு என்ன அத்தாரிட்டியில செயல்படுறாருன்னு பாருங்களேன். யோவான் 14:16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓ கம் ஆன் பீப்பிள், God is going to send you the Holy Spirit. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டிக் கொண்டு தேற்றரவாளனை அனுப்புவாரா, நம்மளை ஆசீர்வதிப்பாராம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு இன்னையிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்குது. எதை கேட்டாலும் கர்த்தர் செய்ய போறார். சோ இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை பவுல் பிலிப்பு சபைக்கு எதுக்காக இந்த பிலிப்பியர் 2:1 11 வரைக்கும் காமிச்சார் தெரியுமா? 12 வாசிங்களேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, இப்ப இவங்க கிட்ட திரும்புறார், பிலிப்பியர்கிட்ட திரும்பி சொல்றார், ஏ ராசா என் செல்லம் பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே. அப்பா வயிற்றுல பால வாத்த சபை. நான் உண்மையில சொல்றேன், கலாத்தியரை பார்த்து புத்தி இல்லாத கலாத்தியர்னு சொல்றாரு, கொரிந்தியரை பார்த்து விபச்சாரக்காரரேன்னு சொல்றாரு, ஆனா பிலிப்பியரை பார்த்து எனக்கு பிரியமானவர்களேன்னு சொல்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, 2வது ஒரு அப்ரிசியேஷன், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. பா, இந்த மாதிரி ஒவ்வொரு பாஸ்டரும் தன்னுடைய சபையை பத்தி சொன்னா எப்படி இருக்கும்ல? சூப்பரா. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, எப்போதும் நீங்க எனக்கு கீழ்ப்படுகிறபடியே, நான் சபை ஆராதனைக்கு பூஜைக்கு உங்களை வர சொன்னால் 8 மணி பூஜைக்கு நீங்கள் 8:30 மணிக்கு வருகிறீர்களே, 9 மணிக்கு வருகிறீர்களே, அப்படி அப்படி உங்க பாஸ்டர் மனம் வருந்தி ஏ ஆன்லைனில் வாங்கப்பான்னு சொன்னால் சர்ச்சுக்கு வந்தால் 1000 பேர், ஆன்லைனில் 100 பேர், 100 பேரும் வந்து வந்துட்டு போயிட்டாங்க. வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு பாஸ்டர் என்ன சொல்கிறார், பாஸ்டர் எனக்கு ஊழியமே விட்டுறலாம் போல இருக்குது. ஏன்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், பாருங்கள் சபையெல்லாம் எவ்வளோ பேர் வருவாங்க, ஆன்லைனில் பயப்பிள்ளைங்க வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க, என்னமோ கடையை தாண்டி போயிட்டுருக்கிற மாதிரி வர்றாங்க, அதுக்கு பிறகு காணாமல் போயிடுறாங்க. ஆமேன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இருக்க மாட்டேன்றாங்க. யோசித்து பாருங்களேன், எப்படி நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா சர்ச்சில் நீங்கள் சர்வீஸில் பாதியில் ஏஞ்சி போவீங்க? அது என்ன ஆன்லைனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது மட்டும் அந்த கீழ்ப்படியில் இல்லாமல்? எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், அது ஏன்னே தெரியல, அவங்க ஸ்டாஃப்குள்ளே ஒருத்தவங்க அப்படி பேசிக்குவாங்களான்னு தெரியல, என்ன எங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் கீழ்ப்படியிலனா ஏண்டா உங்களுக்கெல்லாம் கண்டா காமாட்சியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தா கீழ்ப்படிதல், பார்க்கலன்னா இஷ்டத்துக்கு இருக்கிறது. பார்த்தா அப்படியே பாஸ்டர் பிரீஸ்தலோர் பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர் உங்கள் பிரசங்கம் பயங்கரமாக இருந்துச்சு பாஸ்டர், இது எப்போ சர்ச்சுக்கு வரும்போது லேட்டாக வரதுன்னு அப்படியே ஒரு பயம், பாஸ்டர் பாஸ்டர் சாரி பாஸ்டர் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், பாஸ்டர்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறது. ஆன்லைனில் ஆன்லைன் அட்டகாசங்கள்னு சொல்லி ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க, அது எவ்வளோ உண்மை தெரியுமா? துணி துவச்சிக்கிட்டே ஒரு அம்மா சொல்லுது, பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு விடுங்க, பாஸ்டர் பார்த்துக்கினே இருப்பார். ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. பாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, நம்ம ஆராதனையை பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பிரைஸ் லாட் ஒன்று போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷன்லன்றாங்க. கமெண்ட் போடுறதுனால இல்லைங்க, அது ஃபுல் ஆராதனையை நம்ம வந்து உட்கார்ந்து கேட்கணும், ஃபுல் ஆராதனையில் பங்கு பெறணும். சில பேர் ஆன்லைன் ஆராதனையில் வர்ஷிப்பை கேட்கறதே கிடையாது, மெசேஜை மட்டும் கரெக்டாக வந்து உட்கார்ந்து கேட்டு முடிச்சிடுறது. ஏன்னா மெசேஜில் ஏதாவது தீர்க்க தரிசனமாக வரும்ல. ஆண்டவர் ஃபஸ்ட்டு அல்லேலூயாலேருந்து கடைசி ஆமீன் வரைக்கும் உங்களுக்காக பேசிக்கிட்டே இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துறதுனா என்னங்க? கீழ்ப்படிதாங்க தாழ்த்துதல். ஆன்லைன் ஆராதனைக்கு நீங்கள் சரியாக வந்து உட்காடுறீங்களா? உங்கள் சர்ச்சுடைய கேர்செல்லுக்கு ஜூமில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா கரெக்டாக? சில பேருக்கு அந்த ஜூமில் ஜாயின் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, ஏன்னா அதே டைமில் சீரியல் ஓடுதில்ல, அதே டைமில் பிக் பாஸ், அப்புறமா வேறு யார் யாரோ வருவாங்க, யார் யாரோ வராங்க, அவங்களெல்லாம் போய் அம்மா அப்பா சித்தி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது.
ஏ ஆன்லைன் வாங்கப்பா, ஐயோ ரொம்ப பிஸி பாஸ்டர், உசுறு போச்சுன்னா. எவ்வளோ ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்தில் கத்தரை தேடுகிற காலமாக இருக்குதே அன்பானதுடைய பிள்ளைகளை, கவனிங்க. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிலிப்பியர் 2:12 பிலிப்பியரை பார்த்து சொல்கிறார், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வாவ், எல்லா பாஸ்டருக்கும் இதை நான் கொடுக்கலான்ருக்கிறேன் இன்னைக்கு. எல்லா பாஸ்டர்ஸும் இன்னைக்கு உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஒரு டெக்ஸ்ட் அமைச்சா எப்படி இருக்கும், ஆதலால் எனக்கு பிரியமான சபை மக்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடி நான் உங்களுக்கு சமீபமாய் ஆலயத்திலே இருந்தபோது மாத்திரமல்ல, ஜூமில் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. அப்போ கீழ்ப்படியிலன்னா ரட்சிப்பு நிறைவேறாதான். அல்லேலூயா, சொல்ல மாட்டீங்களே, தெரியும், பயம் பயம். அன்பன்துடைய பிள்ளைகளே, எதுக்காக இதை சொல்கிறேன், கீழ்ப்படியணும். நம்ம கத்தரை கனம் பண்ணுறவங்கள தான் கனம் பண்ணுவார், கனவீனம் பண்ணுறவங்கள ஆண்டவர் கனவீனம் பண்ணிடுவார். சாமுவேல் மூலமாக ஆண்டவர் ஏலிக்கிட்ட சொல்கிறாரு, உன் பிள்ளைங்க என்னை கனம் பண்ணலப்பா, உங்கள் பிள்ளைகளை சண்டே நீங்கள் எழும்பி உட்கார வைக்கிறீங்களா ஆராதனைக்கு, அது சின்ன பிள்ளை தூங்கட்டும், ஏ நீ வாடி உட்காரு, நாம அது தூங்கட்டும் அது என்ன, ஆனால் சண்டே சர்வீஸ்க்கு நீங்கள் சர்ச்சு திறந்துருக்கும் போது பிள்ளைகளை அடித்து பிடிச்சி எழுப்பி ப்ரஷ்ஷை பண்ணி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறது இல்லை சர்ச்சில், நம்ம ஏன் அப்படி உட்கார வைக்க மாட்டேன்றோம். இந்த அம்மா மாதிரி தான் மோசம், ஆ விடுங்க பிள்ளை தூங்கட்டும். ஆமாம், சனிக்கிழமை வெட்டி முறிச்சு கிழிச்சு பிள்ளை வந்து இப்போ அப்படியே டயர்டாக படிச்சிருக்குது, கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டு வந்துருக்குது, சண்டே காலில் லெஸ்ட்டு விடலான்ட்டு அம்மாமார்களுக்கு வச்சாலே போதும், பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்தே கெடுக்கிறது. விடுங்க பாவம், விடுங்க, என்ன விடுங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை விதைக்க வேண்டாமா. எங்கள் அம்மாலாம் வந்து ஃபுட்பால் பிளேயர் மாரடோனா தோத்துருவார், எத்து தான், ஏன் கர்த்தருக்கு காரியம்ப்பா, 5:30 ஏஞ்சி கையில் பைபிளை கொடுப்பாங்க, அந்த பைபிளில் உட்காரணும், வேதத்தை வாசிக்கணும், அதுக்கு பிறகு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும், தண்ணி டேங்க்லேருந்து 36 சேம்பர் ஆஃப் ஷாலின் மாதிரி ரெண்டு கையில் தண்ணி தூக்கிட்டு வரணும், அதுக்கு ஆள் வச்சு வேலைக்காரங்களை வச்சு வைக்கணும். பிள்ளை நீ போய் எடுத்து வா, கீழ்ப்படி. அந்த கீழ்ப்படிதல் தான் இன்றைக்கி ஆசீர்வாதம். உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பிரியமான பிள்ளைகளே, சமீபமாக இருக்கும்போது மட்டுமல்ல தூரமாக இருக்கும்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? பிலிப்பியர் 2:13 வசனம் இது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வசனமாக இருக்கும். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். பிலிப்பியர் 2:13 என்ன சொல்கிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கவனிங்க, உங்களுக்குள்ள ஒரு ட்ரீமை பிளான் பண்ணதே கத்தர் தான், உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவை கொடுத்ததே கத்தர் தான். விசுவாசத்தோட ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கனவு கலையும் தரிசனம் நிலைக்கும். I said something very profound. Dreams will fade, விஷன் வில் என்யூர். படுத்துக்கிட்டு பகல் கனவு காண்றது முக்கியம் இல்லைங்க, தேவனுடைய தரிசனம் என்ன, ஆண்டவர் அந்த தரிசனத்தை என்ன பண்ணுவார், உங்க மனசுக்குள்ள அவருடைய தயவிலுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உண்டாக்குவார். ஏன் உள்ளத்துல ஒரு சீடி போடணும்னு ஒரு விருப்பத்தை உருவாக்குவார். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்குவார். அந்த விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் தூங்கி ஏஞ்சாலும் போகாது, உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கும், இதை செய்யணும் செய்யணும் செய்யணும். கிறிஸ்மஸ்க்கு ஒரு பாட்டு போடணும், பூமிக்கு ஒரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, இதை என் மனசுக்குள்ள ஒரு சின்ன விதையாக வைக்கிறார். தூங்குறேன், எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஆனால் அந்த மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய கிருபை, அது அவ்வளோ பெரிய பரிசுத்தர் இந்த பூமிக்கு வந்தார், இதை கொண்டாட வேண்டிய பாட்டாச்சே,
இந்த பாட்டை சாதாரணமாக செய்யக்கூடாது. இந்த பாட்டு காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமாக சரித்திரமாக, எவ்வளோ கிறிஸ்மஸ் வந்தாலும் இந்த பாட்டை போட்டு எல்லாரும் இந்த சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடணும், சபையில் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு 6-8 பாட்டாக இதை மாறணும். அந்த விருப்பத்தை உள்ளே போட்டார், செய்கையை நிறைவேற்றி காமிச்சார். நான் யோசித்தேன், இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி இந்த பாட்டை எடுத்து முடிக்கிறது? இதுக்கு நல்ல திறம்பட இருக்கிற நல்ல நம்ம சர்ச்சுக்கு அந்த டான்ஸர் பிரதர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட சும்மா ஷேர் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அவர் உடனே பேஸை செஞ்சிடலாம் பாஸ்டர், அவர் டான்சர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டார். என்னடா இவ்வளோ ஃபாஸ்டர்? தேவனுடைய தயவுள்ள சித்தம், உங்கள் மனசுக்குள்ள கத்தர் வந்து அவருடைய விருப்பத்தை, அவர் விருப்பத்தை விதைச்சாருன்னா அதனுடைய செய்கையை அவரே முடிச்சிருவார். உங்கள் மனசுக்குள்ள இதை உருவாக்குறதே கத்தர் தான். எஸ்ரா 1:5 வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அங்ஷன் இன் யுவர் ஸ்பிரிட், கேன் யூ ஜஸ்ட் டைப் இட் டவுன்? இதை நல்லா எழுதுகிறீங்களா? இந்த தேவன் ஆவியை ஏவினாரோ அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிட்டு கீழே எழுதுங்க, அங்ஷன் இன் த ஸ்பிரிட் த்ரூ த ஸ்பிரிட். அங்ஷன் என்ன தெரியுமா? இந்த ஏவுதல் உள்ளத்துக்குள்ள உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு எண்ணம் அப்படியே மேலோங்கி நிற்கும், இதை செய்யணும், இதை செய்யணும். இது எப்படி வந்துச்சு? தேவனுடைய தயவுள்ள சித்தம். சொல்லுங்க அல்லேலூயா. இது என்ன அழகாக போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் எவர்களுடைய ஆவியை எதற்காக? ஆலயத்தை கட்டுகிறதற்கு. இவங்க சிறையிருப்பில் இருக்கிறாங்க. சிறையிருப்பில் இருக்கிறவங்களுடைய உள்ளத்தில் எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டுகிறதுக்கு போகும்படி, பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போய் இதை கட்டுறதுக்கு யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி இவங்கெல்லாம் கூப்பிடப்பட்டவங்க. வேற யார் யாரெல்லாம் அவங்க உள்ளத்தில் ஆவியானவர் ஏவினாரோ அவங்க எல்லாரும் எழும்புனாங்களாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இதுதாங்க தேவனுடைய தயவுள்ள சித்தம். உங்க மனசுக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார், அது எல்லாமே கத்திட்டு தான் வரும். 1 Corinthians 12:6 வாசித்து பாருங்க. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. நல்லா கவனிங்க, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. பட் இன் ஆல் ஆஃப் தெம் அண்ட் இன் எவ்ரி ஒன் இட் இஸ் த சேம் காட் அட் ஒர்க். எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஏவுதலை நடத்துகிறவர் ஒரே ஒருத்தர் தான். ஸோ அவர் இன் டேண்டம் எல்லாத்தையும் நடத்துவார். உங்கள் மனசில் என்ன போட்டுறாரோ அதை மற்றவங்களுடைய மனசுலையும் போட்டு ஒரு சினர்ஜியை கிரியேட் பண்ணி விடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. 1 Corinthians 15:10 வாசிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். சரி, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். சரி, ஆகிலும் நான் அல்ல, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னிடத்திலே இருக்கிற அந்த தேவ கிருபை, என்கிட்ட உள்ள வச்சிருக்க அந்த கிருபை தான் என்ன இந்த மாதிரி செய்ய வச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர்லாம் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஏன் பாஸ்டர்? என்ன ஒருத்தர் கேட்டார், எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் நடத்துனீங்க? நான் சொன்னேன், கத்தர் எனக்கு செய்ய சொன்னாருங்க, அதனால் செஞ்சேன். இல்லை பாஸ்டர், அந்த காசெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் வந்து சர்ச்சை கட்டியிருக்கலாம்ல. நான் கேட்குறேன், இப்போ சர்ச்சை கட்டி நான் பூட்டி தானே வச்சுருப்பேன் இந்த 1 வருஷமா? ஆனால் நான் விதைச்சதுனால இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு பாஸ்டராக இந்த ஃப்ரீடமில் மாறினவங்கெல்லாம் இப்போ ஜூமில் வந்து சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறாங்களே. நான் கட்டடத்தை கட்டலை எங்களுக்கு, ஆனால் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை நிறைய பேரை ரட்சித்துட்டோமே, ரட்சிப்புள்ள நடத்தினோமே.
அந்தந்த காலத்துக்கு ஆண்டவர் அந்த உருதத்தில் அது அந்த இதை போடுறாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மனசில் விருப்பத்தை உருவாக்கினவரே அவர் தான். ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக அந்த விருப்பத்தை வச்சவரே அவர் தான், அவர் அதை செய்து முடிப்பார். சொல்லுங்க ஆமென். கலாத்தியர் 2:8 வாசியுங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல. பேதுருவுக்கு என்ன பண்ணுச்சான்? அந்த விருப்பத்தை உள்ளத்துல கத்தர் வச்சுட்டாரு. விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு அதை கொடுத்ததுனாலதான் வந்து அன்னைக்கு கொர்நேலியுடைய வீட்டுல அவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணப்படவே இல்லை. ஆண்டவரோடு கூட இருந்த அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு அந்த ஒரு சேனலை ஏற்படுத்தலன்னு சொன்னா பவுல்லாம் பின்னாடி வந்து அந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. பிகாஸ் பீட்டர் ஓபன் தி டோர். கத்திர என்ன பண்ணாருங்க, பசியோட கூட ஒரு மாடியில உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பெரிய துப்பட்டியில என்ன பண்ணாருங்க, அது கீழே இறங்கி வந்துச்சு. அதுக்குள்ள சகல விதமான ஆண்டவர் சொல்ல பேதுருவே எழுந்துரு அடித்து புசி. புரியல இவருக்கு, ஆண்டவரே இதெல்லாம் தீட்டாச்சே. இல்லப்பா, தீட்டாக எண்ணாத அப்படின்னு 2 சத்தம் வருது. இதை பத்தி அவர் கேட்டு சந்தேகப்பட்டு இருக்கும் போது கொர்நேலி வீட்டுல இருந்து ஆட்கள் வந்து சொல்றாங்க, பேதுரு இங்க இருக்காரா? வாவ், என்ன சிங்க் பாத்தீங்களா. இவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், 3 மனுஷர் வர்றாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எழுந்து இறங்கி ஒன்னும் சந்தேகப்படாம அவங்க கூட போ, நான் தான் அவங்களை அனுப்பினேன். போனா கொர்நேலி வீட்டுல எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு யாராவது இயேசுவை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். இயேசு பத்தி சொல்றாரு, அபிஷேகத்தை பத்தி சொல்றாரு, அபிஷேகம் பெறாங்க, எழுப்புதல் வருகிறது. ஃபர்ஸ்ட் டைம் புறஜாதிகள் மேல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறத. புறஜாதிகளுக்கு பரிசுத்தாவியானவர் கிடையாது, இயேசு கிடையாதுன்னு சொல்லி ஒரு அபிப்பிராயத்துல இருந்த பேதுருடைய உள்ளத்துல அந்த அங்ஷனை போட்டது யாரு? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும், அவனை ஊழியத்துக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை கொடுத்தவர் கர்த்தர் தான், அதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஆலயம் கட்டணும்ன்ற அந்த விருப்பத்தை போட்டவர் அவர் தான், கண்டிப்பா உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பார். நீங்க தான் சபைக்கு அதிகமா கொடுக்க போறீங்க. உங்களுக்கு இந்த கடன்லாம் முடிஞ்ச உடனே நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கிறீங்க. அந்த விருப்பத்தை உள்ள போட்டவர் அவர் தான், அதை கண்டிப்பா செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஏதாவது ஆண்டவருக்காக எழுப்பணும் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜ் படிக்கணும், வேதத்தை நிறைய கத்துக்கணும்னு சொல்லி அந்த விருப்பத்தை உள்ள போட்டவர் அவர் தான், அதை செய்து முடிப்பார். பிசினஸ் ஆரம்பிக்க சொன்னது அவர் தான், அவரே செய்து முடிப்பார். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த விருப்பத்தை போட்டவர் அவர் தான், செய்து முடிப்பார். உங்க குடும்பத்துக்காக ஒரு அழகிய வீட்டை கட்டுவதற்கு திட்டம் கொடுத்தவர் அவர் தான், செய்து முடிப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு மணப்பெண், அவள் ஊழியத்துக்கு தகுந்தவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விருப்பத்தை போட்டவர் அவர் தான், அதை செய்து முடிப்பார். Whatever God has planted, he will fulfill in the name of Jesus. அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். I'm going to pray. Whatever the Lord has planted inside you will bear fruit in the name of Jesus. I'm so happy. எனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமா நான் கருதுகிறேன் ஒவ்வொரு நாள் வசனத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பது. பிலிப்பியர் 2:13 மனப்பாடம் பண்ணி சொல்ல போறீங்க, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அதை பர்சனலைஸ் பண்ணி பார்க்கணும்னா என்னில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார், என்னில் விருப்பத்தையும் செய்கையும். எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு டிவி சேனல் இதுக்காக 2009 இருந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. 2009 இருந்து பைத்தியக்கார மாதிரி ஆண்டவர் டிவி சேனல் தருவார்னு சொல்லிட்டு சேனல் இல்ல, ஆனா டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் இந்த தரிசனம், உள்ள போட்டு வரங்க. அதை மீறி எதுவுமே செய்ய முடியாதுங்க. அவர் சொன்னா அது அப்படியே நடக்கும். நீங்க விசுவாசிங்க, உங்க மனசுல போட்டதும் நடக்கும். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று இந்த கேமரா, இந்த கேமராவெல்லாம் நான் வாங்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இந்த இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இங்கேருந்து வீட்டில இருந்து எடுத்து அதை ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரீம் பண்ணி ஆஃபீஸ்ல இருந்து இன்டர்நெட்டுக்கு வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி கத்தர் ஒரு தரிசனமும் உள்ள விதைச்சார், அதை இன்னைக்கு நேர்த்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இங்க இருக்கிற லைட்டு, என் முன்னாடி இருக்கிற போனு, எல்லாமே ஒரு தரிசனங்க, எல்லாமே ஒரு தரிசனமா உள்ள விதைச்சார். பாடல்களா இருக்கட்டும், நெசாவா இருக்கட்டும், சீடிக்களா இருக்கட்டும்,
பிரசங்கமா இருக்கட்டும், டிசைன்ஸா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தர் வந்து ஒரு தரிசனமா விதைச்சாருங்க. அதை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் நிறைவேற்றி தரார். இயேசு நாமத்தை சொல்றேன், உங்க உள்ளத்துல கர்த்தர் விதைத்த எல்லாம் நிறைவேற போகிறது. தாமதமானாலும் அதற்கு காத்திரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஆபகுக்கு 2:2-3 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி உங்களுக்கு செய்ய போகிறார், நிச்சயமா இது நிறைவேறும். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சிந்ததன்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய். ஃபாதர், இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன், எவ்ரி விஷன் யூ ஹவ் பிளான்டட், அவங்க பிள்ளைகளை குறித்தும், இவர்களை குறித்தும், அவருடைய வீட்டை குறித்தும், ஆண்டவரே அவர்களுடைய எல்லா சம்பத்துகளை குறித்தும், தாழ்ந்துகளை குறித்தும், வரங்களை குறித்தும், வாகனங்களை குறித்தும், திருமண வாழ்க்கையை குறித்தும் எல்லாம் நீர் சொன்னது நிறைவேறும். எதையெல்லாம் நீர் உள்ள பிளான் பண்ணியிருக்கிறோம் நிச்சயமா அது நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். Whatever you have planted, it is going to be fulfilled. I bless them from the bottom of my heart in the name of Jesus. கைகளை உயர்த்தி சரண்டர் பண்ணி அப்பா கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே இதெல்லாம் நான் உமக்காக தான் பா, உமக்காக தான், உமக்க தான், உமக்காக தான். ஹாலலூயா, ஹாலலூயா. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்தார்கள், உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தார்கள். இப்பொழுதும் நீங்க போட்ட விருப்பத்தை செய்கையா நீங்களே மாற்றி, நீங்களே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் நிறைவேற்றித்தாங்க. மனதார என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உள்ள நிறைஞ்சு நானும் பாஸ்திரமாவும் எங்கள் பிள்ளைகளை உலகம் முழுவதும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்க குடும்பத்தில் ஒரு குறைவும் இருக்காது, நிறைவை காண்பார்கள். ஆண்டவரே நான் மனதார ஆசீர்வதித்து சொல்கிறேன், அவங்க உள்ளத்தில் போட்ட விருப்பத்தை நிறைவேற்றி தாங்கப்பா. உங்களுக்காக தானேப்பா கேட்குறாங்க, உங்கள் நாமத்தின் மகிமைக்கு தானேப்பா, உங்கள் நாமத்தின் மகிமைக்காக தானேப்பா. அந்த விருப்பத்தை போட்டவர் அந்த செய்கையை நிறைவேற்றித்தாங்கப்பா. காட்லி டிசையர்ஸ், காட்லி விஷன்ஸ். ஆண்டவரே நீர் ஒரு தரிசனத்தை கொடுத்தா, நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அதனோட வேதனையை கூட்ட மாட்டீங்கல்லப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், வேதனைப்படுத்துற எல்லாத்தையும் உடைய பிள்ளைகள் களைந்தெடுத்து போடுவார்களாக. விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவமே. விசுவாசத்துல வராம பெருமைக்காக வந்திருந்துச்சுன்னா அதை கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், என்ன விலைக்கு வந்தாலும் வித்து தள்ளிடுங்க. விசுவாசம் என்ன தெரியுமா, வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். ஆண்டவர் எப்போ தராரோ அது வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசத்தில் வர்றது. விசுவாசத்தில் வராமல் எனக்கு இது வேணும், எனக்கு இந்த நகை வேணும், எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு இந்த ஆஸ்தி வேணும்னு சொல்லி விசுவாசத்தில் காத்துக்கிட்டு இல்லாமல் நீங்கள் அர்ஜென்ட்டாக வாங்கின எல்லாம் உங்களுக்கு முள்ளு பாரி நீங்கள் குத்திக்கிட்டு இருக்குதுன்னா கலட்டி விடுங்க. பிரியமானவர்களே, என்ன விலை வருதோ அதை விற்று தொலைச்சிருங்க. வேண்டாம், எலும்புருக்கியா உங்களுக்கு எதுக்கு? ஏங்க நீங்களே இல்லாமல் போகிற பிறகு இந்த நிலமும் ஆஸ்தியும் யாருங்க? நீங்கள் போகும்போது ஒரு குண்டுமணி கூட இந்த பூமியிலேருந்து எடுத்து போக முடியாது தெரியுமா? ஒரு கிராம் கூட நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நிர்வாணியாக வந்தீங்க, நிர்வாணியாக போவீங்க. மக்களை எரிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு கட்டை இல்லைன்றாங்க, மயான பூமி இல்லைன்றாங்க. இந்த காலத்தில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா. அந்த ஆறடி நிலம் கூட இன்னைக்கு யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. புதைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. வேதனையா இருக்குது. அவ்வளோ சம்பாதிச்சு, அவ்வளோ பெருமை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நிலையில்லாத உலகம் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒன்னே ஒன்று தேவ சித்தத்தின்படி வாழ்ற வாழ்க்கை தான். ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் எனக்கு என்னெல்லாம் விசுவாசத்தில் கொடுக்கணும்னு விரும்புகிறீரோ, உம்முடைய சித்தப்படி எனக்கு என்ன வரணுமோ அது மட்டும் வரட்டும், தேவையில்லாததை என் வாழ்க்கையை விட்டு எடுத்துருங்க. விசுவாசத்தில் வராத எல்லாம் பாவம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி வந்துச்சுன்னா அது நித்திய கீர்த்தியாய் மாறும். இப்பா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க தான் உள்ளத்துல இவங்களுக்கு ட்ரீமை வச்சிங்க, அந்த ட்ரீமை நிறைவேற்றி தரப்போறீங்க. இது கத்தட்ட இருந்து வந்தது, அதனால தான் அந்த போகல. கத்த நிச்சயமா இந்த நிறைவேற்றுவீர். இயேசுவின் நாமத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையை கட்டளையிடுகிறேன். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி உங்க வீட்டுல திருமணம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி உங்க குடும்பத்துல எல்லாரும் வருவாங்க. உங்க வீட்டுல அவ்வளவு பிரம்மாண்டமா நடக்க போகிறது. கத்த சொன்னார், அதை செய்து முடிப்பார். அவருடைய வாயதை சொல்லிட்டு அவருடைய கரம் அதை செய்து முடிக்கும். பிலீவ் அண்ட் யூ ஷால் சீ தி க்ளோரி ஆஃப் காட். ஃபாதர், ஐ பிளஸ் யுவர் சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே. மனதார ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனோடு நல்ல தகப்படே. ஆமேன், ஆமேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.